ஒவ்வொரு வருஷமும் நிலவு பூமிக்கு பக்கத்துல வரும்போது தேவதை மணலுக்காக ஸ்டீம் பங்க் மனிதர்களுக்கும் நட்சத்திர தேவதைகளுக்கும் பெரிய போரே வெடிக்கும். புகை மூட்டம், தேவதை மணல், வலியின் கூக்குரல், கண்ணீர்னு அங்க காட்சியை பார்க்க அவ்வளவு மோசமா இருக்கும். ஸ்டீம் பங்க் மனிதர்கள் ஜெயிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தேவதை மணல் கிடைக்கும். அதே மாதிரி தேவதைகள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா சில மனிதர்கள் எல்லாம் நட்சத்திர நகரத்துக்கு வந்து அடிமைகளா அவங்களுக்காக வேலை செய்யணும். முட்டாள்தனமான இந்த போரால ஜானி அந்த போராட்டத்தோட சந்தர்ப்பத்துல போர்க்களத்தை விட்டு யாருக்கும் தெரியாம நழுவணும்னு நினைச்சான். அப்படிதான் விதி இந்த இளம் எந்திர வல்லுநரையும் நட்சத்திர தேவதையோட வீராங்கனைய சந்திக்க வச்சான். ஒரு நட்சத்திர தேவதையா அது? அவருக்கு என்ன ஆச்சு? அந்த பொண்ணுதான் நட்சத்திர படையோட மிக தைரியமான வீராங்கனை அலீட்டா. அந்த போராட்டம் உச்சகட்டத்துல இருந்தப்போ அவளும் விடாம சண்டை போட்டு அதுல தன்னோட ரெக்கைகளை தொலைச்சிட்டா. நான் எதுக்கு வீணா இதுல தலையிடணும்? பிரச்சனைதான். ஆனா அவனோட இந்த முடிவையும் மீறி ஜானிக்குள்ள இருந்த நல்ல மனசு அலீட்டாவை அங்கேயே அப்படியே விட்டுட்டு போக அனுமதிக்கல. எதிர்பாராத விதமா அலீட்டாவும் அவனோட எண்ணங்களை பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு அவனை தாக்க வந்துட்டா. அமைதியா இருமா, நான் உனக்காக உதவி செய்யணும்னு நினைச்சேன். காயும் என்னோட ரெக்க என்ன ஆச்சு? எனக்கு என் ரெக்க எங்க? என்ன மன்னிச்சிரு, உன் காயும் ரொம்ப பலமா இருந்துச்சு. ஹேய் ஸ்டீம் பங்க் மனிதனே, உங்க மக்களுக்கெல்லாம் தேவதை மணல் மட்டும் தானே தேவைப்படுது? என்னால இனி பறக்கவே முடியாது. என்னால எந்த பிரயோஜனமும் இனிமே யாருக்கும் இல்ல. அதனால உன்னோட கவனிப்புக்கு வேலையா என்னோட மீதி ரெக்கையை எடுத்துக்கோ. நட்சத்திர தேவதை வீராங்கனைகளுக்கு அவங்க ரெக்கைகள் தான் பெரிய கர்வமே. அதுவே இல்லாம இப்போ அலீட்டாவுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நீ எந்திரிச்சா உனக்கு இத குடுக்கலாம்னு நான் செஞ்சு வச்சிருந்தேன். ஆனா நீ இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா வாழவே விருப்பம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இதுக்கான தகுதி கூட கிடையாது. ஜானியோட பொறுப்பே அந்த மொத்த ஸ்டீம் பங்க் மக்களுக்கே அவமானமா இருந்துச்சு. அவனோட அப்பாவும் ஒரு முறை இவங்க போர்ல தோத்து போயிட்டதால நட்சத்திர நகரத்துக்கு அடிமையா போனவரு தான். அங்க அவருக்கு ஒரு அடிமட்ட தேவதையோட காதல் ஏற்பட்டு அதனால பிறந்தவன் தான் ஜானி. அவனோட அப்பா ஸ்டீம் பங்க் ராஜ்யத்துக்கு திரும்ப வந்தப்போ அவரு உயிர் போற நிலைமையில இருந்தாரு. அவரோட கடைசி வார்த்தைகளை அவரோட மகனை பத்திரமா பாத்துக்க சொன்னது மட்டும்தான். அப்படிதான் நான் வந்து இங்க வளர்ந்த. எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமாவே வளர்ந்த. பாக்க நட்சத்திர தேவனா இருந்தாலும் எனக்கு எந்த ரெக்கைகளும் கிடையாது. நான் எவ்வளவு சாதிச்சாலும் இங்க யாருக்குமே என்ன பிடிக்காது. கடைசி வரைக்கும் என்ன ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. ஆனாலும் நான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். என் அப்பாவோட முயற்சிகளை கௌரவிக்கணும். இன்னைக்காவது ஒரு நாள் என் அம்மாவை சந்திப்பேன்ற நம்பிக்கையில அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. ஜானியோட கதைய கேட்டு ரெக்கை இல்லாத தேவதைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அலீட்டாவும் இப்போ ஜானியோட பழக ஆரம்பிச்சுட்டா. அவனோட அவன் வீட்லயே இருந்துட்டா. சில சமயங்கள்ல அவ எந்திரங்களை பத்தின விஷயங்களை பத்தியும் அவங்க கிட்ட பேசுவா. பரவாயில்லையே, உனக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கு அலீட்டா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என்கிட்ட தான் மாய சக்தி இருக்குல்ல. ஆனா நீயே மத்தவங்க மாதிரி தேவதை மணலை பயன்படுத்த கூடாது. உன்னோட வேலை இன்னும் சுலபமா முடியும்ல. அவங்க யாருமே எனக்கு தேவதை மணல கொடுக்க மாட்டாங்க. அதோட மாய சக்தியோட உதவி இல்லாமலே என்னால அற்புதங்களை உருவாக்க முடியும். அலீட்டா ஸ்டீம் பங்க்ல இருக்கிறத ரகசியமா வச்சுக்கிறதுக்காக ஜானி வீட்டை விட்டு வெளியில போறதே குறைச்சிட்டான். தாமஸ் அவனோட சொந்தக்காரன். அவன் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்புறம் மத்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். இத பாரு ஜானி, என்ன உன் வேலைக்காரனாவே மாத்திட்டு இருக்க. நீங்க உன் காதலிய ஒளிச்சு வச்சிருக்கேன்னு ஊரே நினைக்க போகுது, பாத்துக்கோ. வணக்கம். என்ன இவ ஒரு நட்சத்திர தேவதையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு நட்சத்திர தேவதையும் உன் வீட்ல வந்து ஒளிச்சு வச்சிருக்க. ரொம்ப நேரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தாமஸ் விருப்பமே இல்லைன்னாலும் ஜானியோட இந்த ஆபத்தான திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டான். என்னதான் குள்ள மனித இனத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் தாமஸோட மனசே வேற, ரொம்ப நல்லவன். மூணு பேரும் சீக்கிரமாவே நெருங்கிட்டாங்க. அவங்க நட்பும் வலுவடைஞ்சது. ஒன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அலிட்டாவுக்காக ஜானி நல்லபடியா ஒரு எந்திர ரெக்கைய செஞ்சு கொடுத்தப்பதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளால அதை நம்பவே முடியல. ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீ இத வச்சு பறக்கிறதுக்காக கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும்.
ஜானியும் தாமஸும் வீட்டை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி தினமும் அலிட்டா வெளியில யாருக்கும் தெரியாம பயிற்சி எடுக்க ஏற்பாடுகளை செஞ்சாங்க. நேரம் குறைவா இருந்துச்சு. ஆனா அந்த குறைஞ்ச நேரத்திலயும் கூட நட்சத்திர தேவதை அலிட்டா பல அற்புதமான நினைவுகளை சேகரிச்சா. அலிட்டா முழுசா குணமடைஞ்ச நாளும் வந்துச்சு. வெறுப்பும் இல்லைன்னாலும் அவங்க விட சொல்லி பிரிய வேண்டியதா போயிடுச்சு. அவளோட பாதி எந்திர ரெக்கைய வச்சுக்கிட்டு அலிட்டா முதல்ல தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நல்லபடியா வானத்துல பறந்து போயிட்டான். வாயே, நாம உள்ள போகலாம். இங்க நின்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உலகமே மறுபடியும் இருண்ட மாதிரி இருக்கு. ரேடார் கருவிய வச்சு ஜானி வீட்டுக்கிட்ட ஒரு நட்சத்திர தேவதை இருந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஜானியோட பிடிவாதத்தை பார்த்து வீரர்களும் வேற வழியே இல்லாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்ற முன் வந்தாங்க. நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க. நல்லவேளை ராணி வந்துட்டாங்க. ஜானிய தற்சமயத்துக்கு கைது பண்ணாம அவனை வீட்லயே அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. உனக்கு அந்த ராணிய தெரியுமா என்ன? இல்ல, ஆனா அவங்க பார்க்க ஒரு நட்சத்திர தேவதை மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு ரெக்கைகள் இல்ல பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு விபரீதம் நடந்துச்சு. நட்சத்திர தேவதைகள் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒப்பந்தத்தை உடைச்சு போர தொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்டீம் பங்க் ராஜ்யத்தை பத்தி முழுசா தெரியாம இருந்ததால உள்ள நுழைய முடியல. ஆனா இந்த தடவை நட்சத்திர தேவதைகளுக்கு ஸ்டீம் பங்க் ராஜ்யத்தை பத்தி எல்லா விவரங்களும் நல்லாவே தெரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. பல ஸ்டீம் பங்க் வீரர்களும் ராஜ்யத்தோட மக்களும் இதுல காயப்பட்டாங்க. இது எல்லாத்த விட மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? இந்த போர்ல இறந்து போனவங்கள ஜானியோட சொந்தக்காரன் தாமஸும் இருந்தான். அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? தாமஸ், இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியே தாமஸ். இப்போ நீ அழுதுட்டு இருக்க வேண்டிய நேரம் கிடையாது. ராஜா ரொம்ப கோபமா இருக்காரு. எல்லா வீரர்களையும் திரட்டி அவங்களுக்கு எதிரா போர் தொடுக்க முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இது எல்லாமே அலிட்டாவால இருந்திருந்தா அவதான் நம்ம ஊரோட வரைபடத்தை கொடுத்ததா தகவல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. உனக்கு அவளை பத்தி தெரியுமா? ஆமா, உன் திட்டம் என்னன்னு சொல்லு. கவலைப்படாத, நானும் உன்ன மாதிரிதான் இந்த போரை முடிச்சிடணும்னு விரும்புறேன். உன்ன மாதிரி நானும் கலப்பு இனத்தை சேர்ந்தவதான். அவனோட சொந்தக்காரனை தொலைச்ச வழியில ஜானி இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டான். வரப்போற பேராபத்தை தடுக்கிறதுக்காக ராணி ஜானி கிட்ட சொல்லி எல்லாரோட தாக்குதலையும் கொஞ்ச நேரம் ஒரே வைக்கிறதுக்காக ஒரு கருவியை செய்ய சொன்னான். நம்ம ரெண்டு ராஜ்யங்களுக்கும் மத்தியில ஏதோ தப்பான புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வழியை கடைபிடிச்சா நாம அமைதியா உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜானியோட எந்திர படைப்புகளுக்கு தேவதை மணல் தேவைப்படல. ஆனா இந்த கருவிக்கு அதிகமான மின்சாரம் தேவைப்பட்டதால அவனும் வேற வழியே இல்லாம அரச குடும்பத்தோட உதவியை ஏத்துக்க வேண்டியதா போச்சு. பல நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கருவிய நல்லபடியா உருவாக்கிட்டான். அது ஒரு மின் விமானத்தோட உருவத்துல இருந்துச்சு. அது வழியா ஸ்டீம் பங்கோட சேனைய நட்சத்திர நகரத்துக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் திட்டம். இப்போ இந்த கருவியை நீங்க ஓட வச்சீங்கன்னா அப்புறம் எல்லாமே தற்காலிகமா உறைஞ்சு போயிடும். அப்படியே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். அப்படிதான் அவங்க எதிர்பார்த்த நாளும் வந்துச்சு. ஸ்டீம் பங்க் விமானம் நட்சத்திர கோட்டையோட நுழைவாசல்ல கவசத்தை தொட்டு வந்து நின்னுச்சு. ராணி ஆர்வத்தோட கவசத்தை அழிக்க பார்த்தா. ஆச்சரியம் என்னன்னா அப்போ ஒண்ணுமே நடக்கல. அந்த விமானம் கவசத்தை மோதிருச்சு. என்ன இது ராணி, நீ எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு இல்ல சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அந்த ஜானியை ஏமாத்தி இந்த ஒரே வைக்கிற கருவியை உருவாக்க சொன்னதே இந்த கவசத்தை உடைக்கணும்ன்றதுக்காகத்தான். அவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். போய் ஜானிய கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள அவன் இன்னொரு சின்ன விமானத்துல அங்கிருந்து எப்பயோ தப்பிச்சு போயிட்டான். உண்மையிலேயே ஜானி தான் ராணியை ஏமாத்தி பெரிய விமானத்தை வடிவமைக்கிற சாக்குல தனியாவே நட்சத்திர நகரத்துக்குள்ள போகணும்ன்றதுக்காக வேற திட்டத்தை போட்டிருந்தான். ஒரு வழியா அவனும் தொலைச்ச காதலிய சந்திச்சுட்டான். ஒன்னா சேர்ந்து அவங்க மத்த நட்சத்திர தேவதைகளை எச்சரிச்சு அந்த போரை தடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க ஸ்டீம் பங்க் ராணி தான் உளவாளியா இருந்து இந்த போரை வீணா ஆரம்பிச்சு பிரச்சனைய உருவாக்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலதான் ஒரு பெரிய உண்மையே வெளிப்பட்டுச்சு. என்னது,
ஸ்டீம் பங்க் ராணி எலியா? ஸ்டீம் பங்க் ராணி ஒன்னும் கலப்பு இனத்தை சேர்ந்தவ கிடையாது. இப்போதைய நட்சத்திர ராணியோட ஒண்ணு விட்ட தங்கச்சியா. அவ நட்சத்திர ராணிய தாக்கி பதவி அடையணும்னு போட்ட திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சதால அவளை ராஜ்யத்தை விட்டு துரத்திட்டாங்க. பழிய தீர்த்துக்கணும்ன்றதுக்காக ஸ்டீம் பங்க் ராஜா அவ கல்யாணம் பண்ணிட்டு ராணி ஆயிட்டா. கவசத்துக்கு வெளியில இருந்த அவளுக்கு ஜானி தன்னை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சப்போ பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கருவியும் போதுமான தேவதை மணல் இல்லாததால செயல்படுறத நிறுத்திருச்சு. எரிபொருள் தீந்து போயிடுச்சா? போங்க, போய் மத்த விமானத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வாங்க. போதும், நிறுத்து, இத்தோட நிறுத்திக்கோ. நான் தான் இங்க ராஜா. தேவையில்லாத காரணத்துக்காக என்னோட வீரர்களை நான் பலி கொடுக்க முடியாது. அவரோட மனைவி ஏற்கனவே எல்லா அதிகாரத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு அப்போ ராஜாவுக்கு தெரியாது. வெளியில ஜானியும் அலீட்டாவும் நட்சத்திர தேவதைகளோட கூட்டத்தை வச்சு கவசத்தை தாண்டி வந்து ஸ்டீம் பங்க் விமானத்தை தாக்கணும்னு நின்னாங்க. ராஜாவை காப்பாத்துங்க, ராணிய உயிரோடு கைது செய்யணும். அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த தேவதை மணல் மரத்தை அழிக்க பாக்குறா. ஜானியோட இந்த குட்டி விமானம் வேகமா முன்னாடி போச்சு. அதோட சக்தி குறைவா இருந்தாலும் எப்படியாவது ராணிய தடுக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த சக்தி அதுக்கு போதுமானதா இருக்கல. வேற வழியே இல்லாம அலிட்டா அவளோட இன்னொரு மாய ரெக்கையையும் தியாகம் செஞ்சு அவ சக்திய வச்சு பெரிய விமானத்தை தாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சா. அலிட்டா, ஆனா இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல, சீக்கிரம் போ ஜானி. அதே நேரத்துல நட்சத்திர தேவதைகளோட ராணியும் உடனே எல்லா தேவதைகளையும் வேற பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் தேவதை மரம் காப்பாத்தப்பட்டுச்சு. பெரிய விமானம் சேதாரம் அடைஞ்சிருந்தாலும் அது பாதி கோட்டையை மட்டும்தான் உடைச்சிருந்தது. அதனால தேவதை மணல் மரத்துக்கு ஒன்னும் ஆகல. அவங்களுக்கு இடையே இருந்த மோதலால ஒரு நிரந்தரமான அமைதிக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. நட்சத்திர நகரம் அவங்க தேவதை மணல ஸ்டீம் பங்க் ராஜ்யத்தோட வளர்ச்சிக்காக கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா ஸ்டீம் பங்க் மக்கள் நட்சத்திர நகரத்துல அந்த போரால ஏற்பட்ட சேதாரத்தை வந்து சரி செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, ஜானிக்கும் அவனோட பொறப்ப பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனோட அப்பா அம்மா உண்மையிலேயே காதலிச்சவங்க. ஆனா அவனோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதால இறந்து போயிட்டாங்க. அந்த இழப்பு தாங்க முடியாம தான் அவனோட அப்பா மகனை கூட்டிக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டாரு. ஸ்டீம் பங்க் மக்களை அடிமைகளா வச்சு நாங்க கஷ்டப்படுத்தி கொன்னதா சொல்லப்பட்ட கதையெல்லாம் போய் அவங்களெல்லாம் வேணும்னே கொன்னு எங்க மேல வீண் பழிய போட்டது எலிதான். எல்லாமே மாறிடுச்சுல்ல, இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்க போகுது. ஆமா, இப்போ ரெண்டு நகரங்களும் ஒன்னு சேர்ந்தாச்சுல, பல விஷயங்களை ஒன்னாவே செய்யலாம். அதுல கண்டிப்பா சில குழந்தைங்க இந்த எந்திர விஞ்ஞானிக்கும் ஸ்டீம் பங்க் ரெக்கைகள் இருக்கிற அந்த நட்சத்திர தேவதைக்கும் பிறக்க போறாங்க. நாம வீட்டுக்கு போனதும் நீ முதலே என் ரெக்கைகளை சரி செய், ரொம்ப நிதானமா போகுது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஓய்வெடு. நாம எல்லாரும் இந்த உலகத்துல வெறும் இரவோ இல்ல பகலோ மட்டும் இருந்தா எப்படி வாழ்வோம்? இந்த கதையில அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கு. அங்க ஒண்ணு பகலா இருக்கும் இல்லனா இருட்டா இருக்கும். இங்க ரெண்டு சகோதரிகளும் இருந்தாங்க, ஈலியா செலீன். ரெண்டு தனித்தனி கோட்டையில வாழ்ந்து வந்த இவங்களை ஒரு வானவில் வண்ண பாலம் தான் இணைச்சு வச்சிருக்கு. ஹீலியாதான் பகலின் தேவதை. இவ வெளிச்சத்தை கொண்டு வரவ அவளுக்கு ஜொலிக்கிற கூந்தலும் அழகான கண்களும் இருந்துச்சு.
அவளோட கலகலப்பான மென்மையான சுபாவம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளோட அக்கா தான் செலின். இவ இருளின் தேவி, இருட்ட கொண்டு வரவ. அவளோட கூந்தல் நட்சத்திரங்களால மின்னும். அவளோட சக்தி உள்ள பார்வையில அதிகாரம் குடியிருந்துச்சு. அவ சகோதரி மாதிரி இல்லாம செலினோட சுபாவமே தனியா எல்லாரையும் விட்டு தூரமா இருக்கிறது தான். விண்மீன் மண்டலத்தோட அமைதிய பராமரிக்க ஹீலியாவும் செலினும் தினமும் ஒருத்தர் இன்னொருத்தரோட கோட்டைக்கு வந்து அவங்களோட வேலைய தவறாம செய்யணும். வெளிச்சத்தின் தேவியான ஹீலியா செலினாவோட கோட்டைக்கு வரும்போது அந்த பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புது நாள் தொடங்கும். ராத்திரியோட ஓய்வுல இருந்து எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல செலின் அவளோட சகோதரியோட வெளிச்சத்தின் பிரதேசத்துக்கு வரும்போது அங்க இருட்டாயி எல்லாரும் நாள் பூரா வேலை செஞ்ச களைப்ப நிம்மதியான தூக்கம் மூலியமா கழிச்சுப்பாங்க. ஆனா ஒரு நாள் ரெண்டு சகோதரிகளுக்கும் பயங்கரமான சண்டை வந்துருச்சு. எதுக்கு என்ன இவ்ளோ ஆவேசமா தள்ளி விடுற நீ? ஏன்னா நீ தாங்கிக்கிற அளவுக்கு அவ்வளவு பலசாலி கிடையாது ஹீலியா. ரெண்டு பேரும் அவங்கதான் பலசாலிங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. கடைசியில ஹீலியாவும் செலினும் கோபம் வந்து அவங்க சொந்த கோட்டைக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்பதான் ரெண்டு கோட்டைய சுத்தி இருந்த பிரதேசங்களுக்கும் பிரச்சனையே உருவாச்சு. ஹீலியாவோட கோட்டைய சுத்தி இருந்த பிரதேசம் சதா வெளிச்சத்திலேயே இருந்ததால ஒரு துளி இருட்டு அங்க கிடைக்கவே இல்ல. மெதுவா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சோர்ந்து போய் அவங்க வேலைகளை தவிர்த்துட்டு வெளிச்சம் இல்லாத இடமா தேடி போயிட்டாங்க. ஈலியாவுக்கு துணையே இல்லாம எல்லா வேலைகளும் தனியாவே செஞ்சுகிட்டா. ஒரு காலத்துல எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தத நினைச்சு பாத்துப்பா. என்னோட வெளிச்சம் இவ்வளவு பயங்கரமானதா? இது உனக்கு தேவைதான். ஆனா செலினோட கோட்டைய சுத்தி இருந்த இடமும் அவ்வளவு ஒன்னும் நல்லாலாம் இருக்கல. எல்லாமே இருளால சூழப்பட்டிருந்துச்சு. வெளிச்சம் இல்லாததால செடி கொடிகள் செத்து போயிடுச்சு. விலங்குகள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எந்திரிச்சு வேலைய செய்யுங்க, இங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கிடையாது. சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்பட்டதால அங்க இருந்த மக்களுக்கு பசி பட்டினி நோய்கள்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. செலின் இந்த நிலைமைய பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா அவளோட சகோதரியோட அவ போட்ட சண்டையால எதையும் புறக்கணிக்க தயாராவே இருந்தா. அவங்க அம்மா ஸ்டெல்லா, விண்மண்டலத்தோட ராணி, ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி சண்டை போட்டுக்கறத பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. இந்த கடிதங்களை ஈலியாவுக்கும் செலினாவுக்கும் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு உதவு. ஆனா இளவரசிகளோட கோட்டைக்கு போற வழியில அந்த கடிதத்தை கொண்டு போன பறவைய இருளின் அரக்கனான டிராவன் தடுத்து நிறுத்திட்டான். ஒரு நாள் பூந்தோட்டத்துல நடந்துகிட்டு இருந்தப்போ ஹீலியாவுக்கு ஒரு மர்மமான பொருள் ஒன்னு கையில கிடைச்சது. இது அம்மாவோட கடிதமாச்சே. அவங்களை நான் செலினாவோட கோட்டையில சந்திக்கணும்னு போட்டிருக்கு. அப்படின்னா நான் என்னோட திமிரு பிடிச்ச அக்காவை போய் பாக்கணுமா? சரி போறேன். அதே நேரத்துல மந்திர பயிற்சியில இருந்தப்போ ஒரு மாய கடிதம் ஒண்ணு செலினாவோட கையில பறந்து வந்து விழுந்துச்சு. அம்மா என்ன ஹீலியாவோட கோட்டைக்கு வந்து அவங்கள சந்திக்கணும்னு சொல்லிருக்காங்களே, இது என்ன விசித்திரமா இருக்கு. அவங்க அம்மா பேச்ச தட்ட கூடாதுன்னு ஹீலியாவும் செலினும் ஒருத்தர் இன்னொருத்தரோட கோட்டைக்கு கிளம்பினாங்க. அம்மா உன்னையும் என் கோட்டைக்கு வர சொல்லி இருந்தாங்களா என்ன? நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கணும்னு விரும்புறாங்களோ என்னமோ. ஹீலியா இரவின் கோட்டைக்கு வந்தப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாருமே விழிச்சுக்கிட்டாங்க. தேவி ஹீலியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதம், நமக்கு மறுபடியும் வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்துல செலின் பகலின் கோட்டைக்கு வந்தப்போ அங்க இருந்த எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆழ்ந்த தூக்கம் இப்போ கிடைச்சது. அவளோட மக்கள் இப்படி நிம்மதியா தூங்குறத பார்த்து செலினால அவளோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நான் எப்பவுமே இவ்ளோ சந்தோஷப்பட்டதே கிடையாது. முன்னெல்லாம் இது இவ்ளோ கோபத்தையும் சலிப்பையும் எனக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா ஹீலியாவும் செலினும் இன்னும் அவங்க கருத்து வேறுபாடுகள்ல மறந்து ஒண்ணு சேர தயாராவே இருக்கல. அம்மா எங்க போனாங்க? நான் உடனே அம்மாவை சந்திச்சே ஆகணும். அந்த குழப்பத்துல ஹீலியாவும் செலினும் அவங்க சக்தி குறையறத உணர்ந்தாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு தீய சக்திக்கு நாங்க எங்க கோட்டையை விட்டு வெளியேறினா எங்க சக்தி குறைஞ்சிரும்னு தெரிஞ்சிருக்கு. நாம உடனே நம்ம கோட்டைக்கு திரும்ப போய் ஆகணும். அவங்க அம்மா ஸ்டெல்லாவுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் இதுவரைக்கும் தெரிஞ்சிருந்தது. கடந்த காலத்துல சண்டைக்கு முன்னாடி ரெண்டு சகோதரிகளும் அவங்க கோட்டைகளுக்கு மாறி போகும்போது எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டு தயாராதான் போவாங்க.
ஆனா எப்படியோ டிராவலுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த கடிதத்தால அவங்க ரெண்டு பேரையும் என்னால முட்டாளாக்கி அடைச்சி வைக்க முடியும். ஹீலியாவும் செலினும் சக்தி குறைஞ்சதால சோர்வாகி டிராவனோட வலையில சிக்கிக்கிட்டாங்க. ரெண்டு சகோதரிகளும் இப்போ எல்லை இல்லாத ஒரு உலகத்துல சிக்கி வெளியில போக வழியே இல்லாம தவிச்சாங்க. நாம எங்க இருக்கோம் செலினா? அமைதியா இரு, நான் தான் யோசிக்கிறேன்ல. அவங்க நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. எங்க போறோம்னு கூட தெரியல பாவம். அப்போதான் நிலம் அதிர்ந்து பொழுந்துக்குச்சு. கீழே பார்த்தா கொதிக்கிற எரிமலை குழம்பு இருந்துச்சு. ஹீலியா எதிர்பாராத விதமா கால் தவறி அதுக்குள்ள விழ இருந்தா. செலீன், என்ன விட்டுரு, என்னால உனக்கு ஒன்னும் ஆக கூடாது. இல்ல, நான் உன்னை காப்பாத்தி தீரணும். ஹீலியாவும் செலீனும் எந்திரிச்சு பார்த்தப்போ அவங்க மறுபடியும் அதே எல்லை இல்லா உலகத்துலதான் சிக்கி இருந்தது உணர்ந்தாங்க. நல்லவேளை நமக்கு ஒண்ணும் ஆகல, மன்னிச்சிரு. எல்லாமே என்னாலதான், நான் தான் வீணா எல்லா பிரச்சனையும் உருவாக்கினேன். கடைசியில என் ரெண்டு பொண்ணுங்களும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டீங்க போல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கம்மா? ஸ்டெல்லா அவங்க அம்மா அங்க வந்து சோகமா ஒரு உண்மைய சொன்னாங்க. அதாவது என்னன்னா, கடந்த காலத்துல அவங்க டிராவனை நேசிச்சாங்களாம். அவனை நம்பினதால எல்லா ரகசியமும் அவங்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க மகள்களோட ரகசியத்தை பத்தியும் சொல்லிருக்காங்க. அவங்க ஒன்னா இருந்த நேரத்துல டிராவன் ரகசியமா அவங்க சக்திய முழுசா எடுத்துக்கிட்டப்போதான் அவன் ஒரு இருளின் அரக்கனே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க சிம்மாசனத்தை அடையதான் அவன் இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான். ஆனா அவங்க ரெண்டு மகள்கள் மேலயும் இருந்த பாசத்தால கடைசியா ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு இவங்கள ஒண்ணு சேர்க்க திட்டம் போட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை வீணா கஷ்டப்படுத்திட்டோம். நாங்க பொறுப்பில்லாம நடந்துகிட்டோம். என் செல்லங்களே, ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் நமக்கு பலமும் வெற்றியும் கிடைக்கும். ஹீலியாவும் செலீனும் அவங்க வெறுப்பு தள்ளி வச்சுட்டு ஒண்ணு சேர்ந்தாங்க. இரவும் பகலும் இப்ப மொத்தமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. இல்ல, எல்லா பயமும் நீங்கி போனதுக்கு அப்புறம் ரெண்டு ராஜ்யங்களும் இப்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹீலியாவும் செலீனும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் அதிகமா நேசிச்சாங்க. என்னைக்குமே ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்பட்டதே இல்ல. ரெண்டு ராஜ்யங்களும் இப்ப ஒத்துமையா இயற்கையோட அமைப்புல வாழ்ந்து வந்தாங்க. அதிகாலை சூரியனுக்கு எந்திரிச்சு வேலையை செஞ்சுட்டு இரவு வரும்போது நிம்மதியா தூங்கினாங்க. இந்த கதை இங்கேயே முடியுது. பூவா ஃபேரி டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி இன்னும் பல அற்புதமான கதைகளை பார்த்து ரசிங்க. Fairy Tales.